Hi, hello and welcome to yet another Express Reacts. KGF trailer இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன எஸ்ஏ நம்ம அட்டாரு நேத்திக்கே வந்துருச்சு திருத்து பிள்ளைகளை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க 1018 ஆமா 1018 நம்பர் சொன்னாங்க வரும் சரி நம்ம கரெக்டா ஆபீஸ்க்கு வந்துடலாம் பண்ணலாம் நினைச்சோம் இல்ல 9:29 pm கே வந்துட்டாரு எஸ் சொன்னோம் ஏதோ புண்ணியமா நல்ல மனசு படிச்சவங்க வந்து லீக் பண்ணிட்டாங்க நாங்க நேத்தே பார்த்துட்டோம் பட் வந்து அது அலசுறதுக்கான ஒரு பொசிஷன் நாங்க இல்லை ஆட்டோல இருந்தே அவி வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு ஸோ ரெண்டு பேரும் இணையக்கூடிய நேரம் இப்போதான் வந்திருக்கு ஸோ நாங்க இணைந்து நாங்கள் வந்து திருப்பி பார்த்து எக்ஸைட் ஆக போகிறோம் சில்ட்ரையெல்லாம் செத்துற விட போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்ப்போமா Thank you. பார்க்க பார்க்க சலிக்காத ஒரு காவியம் மாதிரி வந்து ஒரு ஒரு டீசர் ஸோ என்ன பிடிச்சதுன்னா எவ்வளோதான் துப்பாக்கி டேங்கு ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் போட் கார்ஸ் எவ்வளோதான் வந்து ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்றது வந்து ப்ரூவ் பண்ணுதோ அதே அளவுக்கு மத சென்டிமெண்ட் வச்ச அந்த விஷயம் பார்த்தீங்களா அதுதான் இந்தியன் சினிமா அதுதான் சொல்ற மாதிரி வந்து இந்த மாதிரி இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து பாட்டி சுடுற வடை மாதிரி ஆனா அம்மா செட்டிப்பட்டு பாட்டி மாதிரி வடையை தூக்கலாமே தவிர பாட்டியை தூக்க முடியாது ஸோ அதை வந்து அங்கே வச்சுருக்காங்க அண்ட் யார் லைக் அந்த ஏன்னா இந்த சீன்ஸ்லாம் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டே அவங்க பிளான் பண்ணி எடுத்துருக்கணும் இல்லைனா வந்து கண்டினியூட்டிலாம் மார்க் பண்ணி இங்கே திருப்பி நம்ம பாட்டு எடுத்துருப்போம் திருப்பி அந்த பேட்ச் ஷாட்ஸ்லாம் எடுத்து பிளான் வச்சுருப்பாங்க போல ரொம்பவே நல்லா கேஜிஎஃப் 1 பண்ணும்போதே 2 சேர்த்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணது தான் எல்லாமே அது ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தாங்க இதுலேயும் வந்து பார்க்கும் போது ஜென்ரலாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய படங்கள் வந்து பூர்த்தி செய்யுமா நமக்கு தெரியாது பட் கன்சிடரிங் ஹவு ஃபாஸ்ட் இந்த டீசர் வியூஸ் இருக்கட்டும் அதுக்கு வர ரெஸ்பான்சஸ் இருக்கட்டும் பார்த்தா நிறையா வந்து ஃபன் மீம்ஸும் நான் பார்த்துட்ருக்கேன் 8 ஷூ பாலிஷ் போட்டால் தான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும்ன்ற மாதிரி 1000 புல்லெட்டு செத்துற விட்டால் தான் எனக்கு ஒரு சிகரெட்டை பற்ற வைக்க முடியும்லாம் போட்டிருந்தாங்க ஸோ இது மாதிரி வந்து இனோவேட்டிவான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஒரே வந்து குஷியாகிட்டு இருக்க வேலையில் வந்து இன்னைக்கு நைட்டு அடிச்சிடும்னு நினைக்கிறேன் நைட்டு நீ நாங்கள் பேசுறதுன்னு தெரில பட் சீக்கிரம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கார்ட்ஸ்லாம் பிரேக் பண்ண வேண்டிய வேகத்தில் போயிட்டுருக்கு அண்ட் இட்ஸ் வாய்ஸ் தட் இது வந்து அந்த காமன் கேரக்டர் நரேட்டரோட வாய்ஸ் வந்து எல்லா நாலாங்க சேர்த்து பிளெண்ட் பண்ண மாதிரி ஒரு வாய்ஸில் வச்சுருக்காங்க இது வந்து நிலகு ரவி சாரா இல்லாட்டி வந்து ஒரிஜினலாக பேசின அனந்தலாங்க வாய்ஸா என்னமே தெலுங்குவா சொல்ல இல்லை காமன் பாஷை அப்படின்றது வந்து மாஸுக்கு வந்து பாஷை முக்கியம் இல்லைன்னு அடிக்கடி காமிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியாக சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியாக இருக்குது குறிப்பாக கேஜிஎஃப் மூலமாக கனடா சினிமாவும் அதை காமிச்சிட்டு இருக்கு அண்ட் இடையில வந்து ஒரு பேச்சு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து படம் வந்து ஓடிடி வந்துருமா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் அண்ட் ப்ரொடியூசர் மிஷி ஹி வாஸ் பார்ட் ஆஃப் த டிஸ்கஷன் இல்லை வந்தால் தேட்டர் தான் கனடா படம் வரும் பட் இது வந்து அதையும் தாண்டின ஒரு படம்
இது பேன் இண்டியன் பேன் இண்டியன்ற வார்த்தை நிறைய கேட்டுட்டு இருக்கோம் இப்போ. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படங்கள்ல இதுவும் இருக்கு. பாகுபலி எவ்வளோ முக்கியமான பார்த்தோமோ, கேஜிஎஃப்பும் அவ்வளோ முக்கியம். கேஜிஎஃப் டூ வந்து எவ்வளோ பேர் ராக்கி பாய் ராக்கி பாய்னு சொல்றோம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அண்ட் அது இட்ஸ் ஹியூஜ் 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 ஃபிலிம் அண்ட் நல்ல ஒரு டெக்னிக்கல் ஒர்க். இறங்கி அடிக்கிற மாதிரி ஒரு டீம். அண்ட் ரவி பஸ்ரூர்ன்ற ஒரு கம்போசர் வந்து நம்ம ஒரு ஒரு மரகத மணியை செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு மற்ற லாங்குவேஜஸ் போகணும், லாங்குவேஜ் போகணும் இல்லை, பெரிய ஸ்கேல் ஃபிலிம்ஸ் பண்ணணும்ன்றது ஒரு ஒரு மாஸ் படத்துக்கு முக்கியமான விஷயம். மியூசிக் தான் பில்டப் பண்ணுறது வந்து இந்த படத்தை பார்த்துருக்கோம். கேரக்டர்ஸ் தான் கொடுப்பாங்க ரவி பஸ்ரூர், இல்லைன்னா கேரக்டர்ஸ் கொடுத்த பில்டப்பே வந்து ஃபால் ஃபிளாக் தான் ஆகும். அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அவர் வந்து இந்த நிறைய பேர் அது பேசிகிட்டு இருக்காங்க, மியூசிக் பற்றி பேசுகிறாங்க. அதுவே ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஸ்லோவாக இந்த ஹீரோவும் தாண்டின விஷயங்கள்லாம் வந்து பேசப்படணும், பேசுறது வந்து ஒரு வெரி வெரி பாசிட்டிவ் திங், எஸ்பெஷலி மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் லைக் திஸ். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எங்கள் டீம் சார்பாக ஹாப்பி பர்த்டே யஷ்ஷும் சொல்லிடுறோம். எஸ் ஹாப்பி பர்த்டே யஷ். நான் அதுலேருந்து தான் இந்த டீசர் வந்திருக்கு, லீக் ஆகிறதும் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட்ஸ் ஸ்டில் குட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அண்ட் கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. நாங்கள் நேற்றுக்கே பார்த்தோம், இப்போ திரும்பி பார்க்கும் போதும் சில்லறை சதுர ஓட்டமோ நோட் சதுர ஓட்டமோ இமோஷன் அதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ மாஸ் மூமெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டு எண்டிங்லேயும் வந்து அப்படியே ரம்மா சென்டிமெண்ட் ப்ராமிஸ் எல்லாம் சொல்லி நடுவில் வந்து No, I am here for the weapon. I am here for the violence. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரிக்க விடுற ஒரு ஆக்சன் பிளாக் வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு சேவியர் மாதிரி பார்த்துருக்காங்க. அந்த இன்னும் அந்த குடவுன் கூட தான் போட்டு, குடவுன் இல்லை அந்த ஏரியா கூட தான் போட்டு வச்சிருக்காங்க போல, அந்த வேலி கூட தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் அது அவங்க ஃபர்ஸ்ட் முடிச்ச ஞாபகம் இருக்கு, ஒருத்தர் கொண்டுட்டாரு இப்போ அந்த இடத்துல வரப்போறாரு. அதீரா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ஷேடோஸ்லேயே இருந்துச்சு, டீசர்லையும் ஷேடோஸ் தான் இருக்கு. பட் இன்னும் சஞ்சய் தத்தோட கன்னடா டெபியூவா இருக்க போகுது இந்த படம். பிளஸ் ரமிகா சென் அப்படின்ற ஒரு ரவீனா டாண்டனும் வந்து இந்த படத்துல டெபியூ ஆகுறாங்க. ஸோ அவங்க பிளான் எப்படின்னு தெரியல, ஆனால் இப்போ இது வந்து இதை விட ஒரு பெரிய பேன் இண்டியன் ஃபிலிம் இருக்கானா இல்லை. ஃபஸ்ட் பார்ட்டில் அவ்வளோ யோசிக்கிறோம், இவ்வளோ அவ்வளோ பேன் இண்டியனாக இல்லை, அந்த படம் ரீச் ஆச்சு. இப்போ படம் ரீச் ஆனதுக்காகவே வந்து கேரக்டர்ஸ் உள்ளே வர கேரக்டர்ஸும் வந்து அவ்வளோ பேன் இண்டியன் ரீச் இருக்குது. அண்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ஒரு மாஸ் ஒரு பில்டப்புக்கு ஒரு படம் டிசர்விங்காக இருக்குமான் அப்படின்னு யோசிக்கணும். இந்த படம் இந்த படத்தை விட டிசர்விங் நம்ம வேறு யோசிக்கணுமானு தெரியல. இது வந்து ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் பில்டப்ஸ் அண்ட் மாஸ்ன்றது வித்தவுட் டவுட். இந்த டீசரோட ரியாக்ஷன் டீசரோட ரெஸ்பான்சஸ் பார்த்தாலே நமக்கு அது வந்து கன்ஃபார்மாக தெரியுது. புது வருஷம் ஆரம்பிச்சிச்சு, தியேட்டர்ஸ் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஒரு ஆக்குபன்சியோட ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி திறந்துச்சுன்னா நம்மளும் கடை திறந்துட வேண்டியதான். ஸோ வந்து இனிமேல் எங்ககிட்ட இருந்து கான்டென்ட் வந்து வரதுனால எங்கிட்ட இருந்து வர கான்டென்ட்டும் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும்னு நீங்கள் கண்டிப்பாக தான் இருக்கும்ன்றது வந்து நாங்களும் நம்புகிறோம். எங்கள் மேலே நிறைய அன்பு வச்சு எல்லா வீடியோஸ்லையும் வந்து அந்த கேள்வியை கேட்கறதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் எடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு ஏற்றாலும் நாங்களும் டிசர்விங்காக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ வி ஷுட் பி டிசர்விங் ஆஃப் த லவ் யூ கிவ் அஸ். வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. இது வந்து நான் வினா ராமச்சந்திரன், இது நவீன் தர்ஷன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் எபிசோட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ரியாக்ஸ். நன்றி, வணக்கம்.